வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, சுட்டா தலை எனக்கு எஸ்டி. இந்த படம் வந்து மலேசியா படங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஏ வைஸ் சிட்டி வைப்ல தான் வந்து இந்த டீசரை வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ டைட்டில் டீசர் வந்து செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு அந்த தமிழில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்படி வந்து காமிச்சிருக்காங்க நம்ம பார்த்தரலாம். ஸோ வித்தியாசம் வீடுக்குள்ள நம்ம போயிடலாம். இன்டேஸ் ரஜினிகாந்த் தலைவருக்கு நன்றி. நல்லா இருக்குங்க. ஓய் கைஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. டு பி ஆனஸ்ட் தான், மலேசியா படத்துல டைட்டில் டீசருக்கு வந்து இவ்வளோ மெனக்கெட்டது நம்ம தான் நான் பார்க்குறேன். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா க்ரியேட்டிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ தனேஷ் பிரபு டைரக்டர் தான் அவர். அவர் அக்னி படம் எடுத்திருந்திருப்பார். நம்ம சேனலில் நம்ம ரிவ்யூ எல்லாமே போட்டிருப்போம். ஸோ அந்த டைரக்டர் தான் அது. இது அவர் இன்னொரு புது முயற்சி, இன்னொரு படிப்பு, இன்னொரு புதுவிதமாக புதுவிதமான முயற்சின்னு சொல்லலாம். ஏன்னா பரமபதம் வந்து டிஃப்ரெண்டான ஒரு முயற்சி, அக்னியும் டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் தான் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி தான் சுட்டா தலைவனுக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் தான் இருக்குது. மூணுமே வேறு ஒரு ஜோனர் மட்டும் கிளியராகவே தெரியுது. இது சம்திங்ல ஒரு கேன்சர் படம் மாதிரி தாங்க இருக்குது. ஸோ விச் இஸ் வெரி குட் அண்ட் ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது. இஸ் ஜிடிஏ இன்ஸ்பிரேஷன் அதிகமாகவே இருக்குது, பர்டிகுலர்லி வைஸ் சிட்டி. வைஸ் சிட்டி விளாண்டவங்கலாம் மறக்காம வீடியோ வந்து லைக் போட்டு ஒரு கமெண்ட் அடிச்சு விடுங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு வேறு லெவலில் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஈர்ப்பை கொடுக்கும்னு நம்புகிறேன். டிரெய்லர் வரட்டும், நம்ம முடிவு பண்ணிடுவோம். நல்லாவே பண்ணியிருக்காங்க, நல்லா அழகாக இருக்குது. டைட்டில் ரிவியூல வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப யூனிக்காக பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து எப்படின்னா, நம்ம இந்தியா படங்களை பார்ப்போம்ல, அந்த இந்தியா படங்களை வந்து டைட்டில் டீசருக்கு வந்து ஒரு பேங்க் அப்படி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபீல் உண்மையாலேயே இந்த டைட்டில் டீசரில் கொடுக்குது. அந்த சிங்கம் வந்து இப்போ டூப்பாய்கள் சுடுறதா இருக்கட்டும், நல்லா இருக்குது, நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு அட்ராக்டிவான கலரில் இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து நம்ம ஜெகதீஷ் போட்டிருக்காரு. எனக்கு வந்து அந்த விசில் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வச்சுருந்தா தான் அந்த இருக்குமோன்னு தோணுச்சு. அது வந்து நம்ம தலையோட டச் மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது எனக்கு. அண்ட் தென் அந்த பின்னாடி வந்த போர்ஷன், பர்டிகுலர் இந்த போர்ஷன் கேட்டு பாருங்களேன். இதா இதே லைட்டாக எனக்கு என்ன வைப்பு தருது, நம்ம இவர் இருப்பாரு கார்த்திக் சுப்ராஜ், லைட்டாக அந்த வைப்பு கொடுக்குது எனக்கு. நல்லா இருக்குது, அது நல்ல ஒரு டச்சாக இருக்குது. பார்ப்போம், நல்ல ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த டைட்டில் மூலயமா. ஸோ இந்த டைட்டில் யாரும் பார்க்க மாதிரிங்கன்னா வந்து மேலே காட்டிலையும் கமெண்ட்ஸ்லையும் வந்து லிங்க் கொடுக்குறேன். என் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தட்டி பார்த்துட்டு உங்கள் கருத்தை வந்து கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம், இங்கே நீங்கள் சொல்லலாம். அண்ட் இது தொடர்ந்து இதோட அப்டேட் வந்து எல்லாமே வந்து என் சேனலில் போயிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராமு டிக்டாக்லாம் இருக்குது, முடிஞ்சால் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ராஜ் ஃபிலிம் ரியாக்கி தட்டினாலே போதும், இன்ஸ்டாகிராம் வந்துடும், டிக்டாக்கும் வந்துடும். இந்த மூணுதுலேயும் நான் மட்டும்தான் ஓனர், நான் தான் மீன். அண்ட் இங்கே வேறு பேரில் எவ்வளோ இல்லை, சரியா? இதே லோகோ தான், என்னோட லோகோ தான் பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. என் நிறைய அட்வைஸ் அதுலேயும் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருங்க. And yeah, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.